துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான். Hey hello guys, welcome back to our channel Eye 1000 gaming. இன்னைக்கு நம்ம ஒரு கேம் பார்க்க போறோம், Dead Breath. ஆக்சுவலாக நம்ம டோன்ட் பிரீத்னு ஒரு படம் பார்த்துருக்கோம்ல, அதே கான்செப்டுங்க. இன்றைக்கி இந்த கேம் எப்படி ஆடுறதுன்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு 3 பேர் இருப்போம். 3 கேரக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஏலியன்கிட்ட இருந்து நம்ம மாட்டாமல், எப்படி கிராணி கேம் இருக்குல்ல அதேமாரி ஏலியன்கிட்ட மாட்டாமல் தப்பிக்கணும். இதோ இவங்க தான் பேர் ஏதோ கொயாமான்னு கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு இதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே இப்போ நம்ம கிளம்பணும் ரூம்லேருந்து எழுந்து. ஆக்சுவலாக இந்த கேம் எப்படின்னா, யூ வில் நோட்டீஸ் when you breathe. சவுண்டு கேட்குதா, நம்ம மூச்சு சவுண்டு கேட்குதா, அதாங்க. அப்படியே கதவு திறந்து வெளியே வந்தோம்னா அப்படியே இந்த சாவி எடுத்து பாருங்க, அதுதான். இந்த சாவி எடுத்துகிட்டு போய் ஒரு கதவை திறக்கணுங்க. கதவு சாவியை திறந்தோடனே டக்குன்னு ஒரு ஏலியன் வரும். ஆக்சுவலாக இது எப்படின்னா, இந்த ஏலியனுக்கு வந்து கண்ணு தெரியாது, நம்மளோட ஹார்ட் பீட்டை வச்சு தான் ஆக்சுவலாக சொல்லுங்க. ஸ்டார்ட் ப்ரீத்திங் கேப்சர் வில் டூ. அதான் இந்த ஏலியன் வந்துச்சுன்னா அந்த அந்த ஹார்ட் இருக்குது தெரியுமா, அதை நம்ம ப்ரெஸ் பண்ணால் நம்மளோட ப்ரீத்திங் நாய்ஸ் நின்றோம். ஸோ ஏலியன் நம்ம கிட்டே வராது. அதனால் வந்து நம்ம ஏலியன் கண்ணில் படாமல், அதாவது அதுக்கிட்ட நம்ம படாமல் இருக்கணும்னா, அதுக்கிட்ட வரும்போது நம்மளோட ஹார்ட் பீட்டை கம்மி பண்ணோம். இப்போ அப்படியே பக்கத்து ரூமில் போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு தேடுவோம். அப்படியே தேடி கிராணி கேம் மாதிரியே தாங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அப்படியே இதில் ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் தள்ளி விட்டு ஒன்று ஒன்றா செக் பண்ணலாம். எப்படி கிராணி கேமில் போய் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போய் காரு ட்ரெயின்னு எஸ்கேப் ஆகும் பாருங்கள், அதே மாதிரி போனோம். இப்போ திறந்தால் என்ன இருக்குது, சாவி ஆர்மரிக்கு. அப்படியே போனோங்க, இப்போ போயிட்டே இருப்போம். எப்பப்பெல்லாம் அது வருதோ சாவி போயிட்டு அவ்வளோதான். ஆக்சுவலாக இந்த இதெல்லாம் இந்த நடுவில் இந்த தூண் மாரி இருக்க பாருங்கள், இதெல்லாம் நம்ம போகும்போது நடுவில் இந்த ஏலியன் வந்தால் தள்ளி விட்டுடலாம், கொஞ்சம் டைம் கிடைக்கும் நமக்கு. ஓகே, இப்போ இந்த இது கீழே தாங்க இருக்குது, இங்கே தான். ஓகே, அது ஒரு டோர் இருக்குது பாருங்கள், அந்த டோரில் தான் நம்ம எஸ்கேப் ஆகணும். ஆக்சுவலாக அதுக்கு ஒரு கீ தேவை, அதனால் வந்து அந்த கீ எடுத்து ஜென்ரேட்டர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஓகே, அப்படியே போயிட்டே இருக்கலாம், எங்கே பாசிபிளாக இருக்கோ அது எல்லாத்தையும் திறந்துட்டு அப்படியே போகலாம். ஓகே, இப்போ இந்த கத்தியாக கத்தியில் ஒரு சாவி போங்க, அப்படியே போ. ஓகேங்க, அப்படியே கீழே போயிட்டு பொறுமையாக அப்படியே போனப்பா சவுண்டு கேட்குறீங்களா, குறை 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 குறைன்னு அது அந்த ஏலியனோட வாய்ஸுக்கு கிட்ட வந்தாலே அது வந்து சைடில் இருக்கிற பாருங்க, கிட்ட போயிடல வந்துட்டாங்க வந்துட்டாங்க வந்துட்டாங்க. ஆக்சுவலாக அது கண்ணு தெரியாது, அது கிட்ட வந்தாலே. ஓகே, திறந்து ஹேமருங்க. ஓகே, இப்போ மேலே ஒரு பானை பார்த்தோம்ல, அந்த பானையை போய் உடைச்சதுலேருந்து ஒரு சாவி எடுக்கணும் நம்ம. இப்போ அது சைலண்ட்டாக போகணும், குறை 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 குறைன்னு சாவி. நம்ம ஹார்ட் பீட் கேட்குதா, டம் லப்பு டப்பு லப்பு டப்பு லப்பு டப்பு, அவ்வளோதானே. அப்படியே போயிட்டு எங்கே இங்கே தான் நான் பார்த்தேன், அது வைக்கலாம் பாருங்க. போயிட்டு அப்படியே இந்த பானை பழுக்குன்னு வருது, எப்படி பழுக்கு உடஞ்சுதா. ஓகே, இப்போ சாவி எடுத்து அப்படியே மெல்ல வந்த வெளியே போப்பா. போயிட்டு வந்துட்டாங்க வந்துட்டாங்க, மூச்சை துப்பிடி மூச்சை துப்பிடி. ஓகேங்க, சொல்ல பார்த்தீங்களா, மூச்சை எடுத்துன உடனே அவனுக்கு கண் தெரியாமல் போயிடும். அப்படியே கீழே போயிட்டு நல்லா போயிட்டு அப்படியே சேப்பு திறக்க வேண்டியதுதான். தம்பி போங்க தம்பி போங்க, போயிட்டே இரு போயிட்டே இரு போயிட்டே இரு. ஓகே, அவ்வளோதான், கொஞ்சம் சேஃபாக தான் இருக்குப்பா. தொங்குன்னு ஒரு சவுண்டு கேட்சா, கீழே ஏதோ அந்த ஏலியன் ஏதோ ஒரு திட்டு வேலை பண்ணிச்சுங்க. இப்போ அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். அப்படியே இந்த இப்போ கீ கார்டை கொண்டு போய் கீழே எப்படி இருந்தாலும் நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. அப்படியே சார்ப்பா நம்ம மூச்சு சவுண்டு நமக்கே கேட்குது பாருங்க. அப்படியே வெளியே போயிட்டு முதல்ல அந்த ஏலியன் டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். அப்படியே போயிட்டு முதல்ல இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் கீழே தள்ளுவோம். டாமால் அடுத்து இன்னொரு ஃபோட்டோ ஃப்ரேம். டாமால் சவுண்ட் கேட்குதா, குறை 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 குறைன்னு அவனை அப்படியே போய் ஓரம் கட்டிட்டு இவனை அப்படியே கூப்பிட்டு போய் தான் இவன் தான் என்ட்ரன்ஸில் போட்டுருவான். இவனுக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. இந்த என்ட்ரன்ஸில் இவனை இப்படி போட்டு அப்படியே இந்த லாக்கரை போகிறப்பா பேட்ரி தூக்கி ஜென்ரேட்டரை ஸ்டார்ட் பண்ணோம். ஜென்ரேட்டரை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். ஓகே, பேட்ரியை போட்டு நெக்ஸ்ட் இந்த திருப்பலிங்க இருக்கிற டேங்க்கு அவன் அப்படியே கொண்டு போய் உரம் பாருங்க, சுத்தரம் பாருங்க, நம்ம சுற்றி உரம் பாருங்க. ஆக்சுவலாக இங்கே மோட்ரு ஓடுறதால அது சரியாக காது கேட்காது. நம்ம சைலண்ட்டாக இந்த தரைக்கு திருப்பி விட்டோம்னா மேலேருந்து ஒரு பெரிய பொட்டி கீழே இறங்கும். இப்போ வரம் பாருங்க, அது வந்துக்கிட்டோம். அந்த வரம் பாருங்க, வரம் விட்டு போய் உள்ள சவுண்டில் அதுக்கு அவ்வளோவா கேட்காது. இப்போது இவருக்கு ஒரு கண்ணி வடி வச்சு ஒரு காலி பண்ணால் தான் விளைக்கணும். ஆக்சுவலாக அந்த கேம் ஆடியாச்சு. இந்த சாரி, ஓகே, ஜென்ரேட்டர் எடுத்தாச்சு. அப்படியே மேலே போய் அந்த சேஃப் ஆல்ட்டோட கீ கொண்டு விடுவாங்க. சின்ன கேம் தானே இது. எப்படி இந்த பேபி இன் எல்லோ ஒரு கேம் பார்த்து தருமா, அதே மாதிரி தான். எல்லாம் என்னென்னா 3 லைஃப் தான். ஒருத்தர் செத்தா அப்படியே செத்தவங்க அந்த இடத்துல விழுந்துருவாங்க. அடுத்து மீதி அந்த 2 லைஃப் வச்சு தான் போகணும். தம்பி எங்கே அதுக்கெல்லாம் பாருங்கள், வால்ட்டுக்கு இந்த ஆர்மரிக்கு அப்படியே கொண்டு போய் இஷா போட்டு உள்ளே வந்து ஒரு கண்ணி அப்படி வச்சு அவர் இன்னைக்கு பஸ்பம் ஆகிட வேண்டியது. போங்க தம்பி, நாங்கள் பார்க்காத கண்ணி வடியா அப்படியே தான். அப்படியே கீழே இறங்குனா தம்பி, இங்கே எங்கன்னா இருக்க போகிறான். ஓகே, ஓகே, அப்படியே அவ்வளோ தூக்கு அவனை செத்தடா நீ. அப்படியே தூக்கிட்டேன். பைப்பில் எங்கே சவுண்டு மட்டும் குறை கேட்குது, ஆனால் எங்கே இருக்குதுன்னு தெரில. அது வர எவ்வளோ நேரமாக பார்த்து. ஆக்சுவலாக இதுக்குள்ளே ஒரு ஏலியன் இருக்காதுங்க, ஏகப்பட்ட ஏலியன் இருக்காங்க. அது வந்து நம்ம கொடுக்குற லெவல் பொறுத்து. நம்ம கொஞ்சம் ஹார்டாக கொடுத்தோன்னா இஷ்டத்துக்கு வந்துனே இருப்பானுங்க. எங்கே போடுங்க, ஓகே, அது மேலே இல்லை இதுக்கு தான் உருவப்பில் அவரை அப்படியே வச்சு டவன்டாக அவ்வளோதான். போடுறா மைண்ட் இருக்கா அப்படியே. அப்படியே நம்ம மேலே போய் இப்போ அந்த ஒரு பானையை உடச்சுன்னு தருமா, அந்த இடத்துல ஒரு டப்பா மாரி இருக்கும். அந்த டப்பாவில் இருக்கிற கயிறை கட் பண்ணாங்க. இது அப்படியே எது தருமா, இந்த மாஃபியா ஃபைனல் ஸ்டேஜில் போகும் பாருங்கள், ரூமில் பூந்து அதே மாதிரி இருக்குதுங்க. ஓகே, இப்போ போயிட்டேன் நம்ம. அப்படியே ரெண்டு ஒரு கட்டிங் பிளேயர் தூக்கிட்டு நிற்படுறா. யோ, இது கட்டிங் பிளேயரியா யோ. அப்படியே போயிட்டேன் சைலண்ட்டாக. எல்லாம் கிராணி கேம் ஆட சொல்கிறீங்க. கிராணி கேமு அசால்ட்டாக ஆடுறதுக்குன்னா விடிஜியா வசந்த் கேமிங் தமிழா சொல்லுங்கள். பயப்பில் பூந்து ஆடுவா போல். நம்ம இப்போலாம் குட்டி குட்டி கேமாக ஆடிட்டுருக்கோம். விடிஜி அளவுக்குலாம் நம்மளால் ஆட முடியாதுங்க. அவர் இதெல்லாம் நம்மளை வச்சு கம்பேர் பண்ணாதீங்க. ஓகே, மேலே போவோம். அப்படியே மேலே போயிட்டு சைலண்ட்டாக எங்கே இருக்குது இதோ இங்கே இருக்குது. ஓகே, உன்னை வெட்டுங்க, ஒரு வெட்டிட்டு யூஎஸ்பி. இப்போ அந்த யூஎஸ்பி எடுத்து நம்ம ஒரு சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணோங்க. அதுக்குள்ளே வந்து ஓகே, இதை அப்படியே எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். ஆல்ரெடி ஒருத்தரை காலி பண்ணிட்டோம். ஆக்சுவலாக ஒரே ஒரு கண்ணி ஒட்டி தான் நம்ம கொடுக்குறானுங்க. 2-3 வச்சுருந்து அங்கங்கே வச்சுட்டு கிராணி ட்ராப் வைக்கும் பாருங்கள். அது மாதிரி ட்ராப் வச்சுட்டு போயினே இருக்கலாம். எங்கே சவுண்டு கேட்குது குறை அதை வராமல் பாருங்கள். திருட்டு போயவில்ல இதெல்லாம் ஓடு, அப்படியே தப்பிச்சு ஓடு. இல்லையே, அப்படி பண்ண மாட்டானே. அப்படியே இறங்கி இந்த கம்ப்யூட்டர் ரூம் எங்கே இருக்குது, கீழே இருக்குதா மேலே இருக்குதா? ஆக்சுவலாக iOSயில் மேலே இருக்கும். சாரி, ஆண்ட்ராய்டுக்கு மேலே தான் இருக்கணும். வந்துட்டா முடிச்சு புரியுங்க. எதுவும் ஓடிக்குதுங்க. அம்மா அன்றாது. ஓகே, இது முதலே பண்ணியிருக்கலாம்ல. இது தேவையில்லாமல் கீழே போனேன். இங்கே இல்லை அடுத்தரும் பார்ப்போம். ஓகேங்க, வந்துட்டோம். ஓகே, இப்போது ஓகே, லேசர்ஸ் இறங்கிடுச்சு. ஆக்சுவலாக அந்த டோர் சுற்றி ஒரு லேசர் இருக்கும். அது இப்போ ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எஸ்கேப் பண்ண வேண்டியது தான். இது ரொம்ப சின்ன கேம் தாங்க. ஓகே, அப்படியே ஓட வேண்டியது தான். இந்த கேம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் i1000 கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன கேம் ஆக்சுவலாக புதுசாக என்னென்ன கேம் ஆடுறதுன்னு தெரில. அதான் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான கேமில் சந்திப்போம். அட்டு தன் பாய் ஃப்ரம் Eye 1000 gaming. ஓகே, எல்லாருக்கே போயிட்டோம். பாய். கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. எருமை முருகேஷ்.